வணக்கம் என் பெயர் டாக்டர் தீப்தி ஜாமி நான் மகப்பேர் மருத்துவர் அண்ட் சிசுவின் வளர்ச்சி சிசுவின் டாக்டர் சொல்லுவோம் மெடிசன் கன்சல்டன்ட் அட் சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் டி நகர் ஒயிட் டிஸ்டார்ஜது நீங்களே சொன்ன மாதிரி ரொம்ப காமன் இப்போது எந்த வயதுலேயுமே வரலாம் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு எழுபது வயசு மூதாட்டி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுன்றது வரலாம் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே எப்பவுமே வெள்ளப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க வெளிலப்படுறதுனா எப்போவுமே அப்நார்மல்னு அர்த்தம் இல்லை நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஒயிட் டிஸ்சார்ஜுன்னு ஒன்று இருக்குது அதாவது வெள்ளப்படுறதும் நார்மல் டைமில் வரலாம் அண்ட் வெள்ளப்படுறது எப்போ அப்நார்மல் அதாவது எப்போ நம்ம டாக்டரை சந்திக்கணும் எப் என்ன வந்தால் நம்ம டாக்டரை சந்திக்கணும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இது நம்ம வீட்லேயே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் டாக்டருக்கு எப்போ நீங்கள் போகணும் அப்படின்றது வெள்ளப்படுறதுக்கும் நார்மல் லெவலுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து வெள்ளப்படுறதுன்றது எப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் என்னெல்லாம் நார்மல் டைம்ல வரலாம் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வெள்ளப்படலாம் பீரியட்ஸுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வெளப்படலாம் கரெக்டாக ஒரு ஒரு மிட் சைக்கிள்னு சொல்லுவோம் சே ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு நாளில் ஒரு முறை பீரியட்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக மிட் சைக்கிள் நடுவில் ஒரு பதினஞ்சாவது நாள் இல்லை பதினாறாவது நாள் அந்த டைமில் ஒயிட் டிஸ்டார்ஜ் இருக்கலாம் அது ஏன் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது அப்படின்னா நம்ம ஓவலேஷன் அதாவது முட்டை ஓவலேஷன் ஓவெரின் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம் அந்த ஃபாலிக்கல் டெவலப் ஆகி ரப்சர் ஆகும் போது அந்த முட்டை ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் வந்து வெள்ளப்படுறது ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜுனா எப்போவுமே அப்நார்மல்னு அர்த்தம் இல்லை ஸோ இதெல்லாம் நார்மல் நார்மல் டைமில் அதாவது பீரியட்ஸ்க்கு பக்கத்தில் வர டைமில் ஒன்று முறையும் சைக்கிள் மிட் சைக்கிள் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வர பீரியட் அப்போ தான் எல்லாருக்குமே நார்மலாக மாதத்துக்கு ஒரு முறை வரும் அவங்களுக்கு நடுவில் மித் சைக்கிள் இல்லை வருது நார்மல் எப்போது அப்நார்மல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போது வந்து வாடை இருக்கும் இப்போது ஒயிட் டிஷார்ஜ் படும்போது வெள்ளை படும் போது வாடை வந்தாலோ ஃபால் ஸ்மெல்லிங் சொல்லுவோம் அது ஒன்று ரெண்டாவது கலர் கலர் வந்து க்ரீனிஷ் கலர் இல்லைன்னா இல்லைன்னா ப்ரௌன் கலர் இருந்தாலோ வாடை ப்ளஸ் கலர் சேஞ்ச் ஆனாலோ மூணாவது இச்சிங் அரிப்பு இருந்தாலும் ஸோ இந்த மூணு விஷயத்துக்குமே அவங்க டாக்டரை டெஃபினட்டாக இது பண்ணணும் ஏன்னா எய்தர் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இந்த ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது சரியாகும் ஸோ வெள்ளப்படுறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது இதில் வந்து அதிகமாக வெள்ளப்படுறது கம்மியாக வெள்ளப்படுறதுன்னு எதுவுமே கிடையாது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தண்ணியாக இருக்கலாம் வாட்டரி ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கலாம் இல்லைனா திக் ப்யூக்காய்டாக இருக்கலாம் இப்போ வாட்டரி ஒயிட் டிஸ்சார்ஜ் நல்ல வாடை இருக்குது கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்குதுன்னா அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறிக்கும் நல்ல திக்கா கேடி ஒயிட்டா ரொம்ப திக்கா சாலிடா இருக்கிற ஒயிட் டிஸ்டார்ஜ் பிளஸ் இச்சிங் இருந்ததுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறிக்கும் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பார்த்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டிலேருந்து நீங்க இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கலாம் ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் வெளியில வஜைனாலேருந்து வருது இல்லை சர்விக்ஸ் அதாவது கர்ப்பப்பை வாயிலேருந்து வர ஒயிட் டிஸ்டார் யூஸ்வலா கர்ப்பப்பைக்குள்ளேருந்து அது வராது கர்ப்பப்பைக்குள்ளேருந்து வருது வெறும் ப்ளீடிங் மாத விழா மட்டும்தான் வெளியில் லேயர் வஜெய்னான்றது ரெண்டாவது கர்ப்பப்பையோட வாய் சர்விக்ஸ் அந்த ரெண்டுத்துல இருந்தும் க்ளாண்ட்ஸ் இருக்குது அந்த அந்த க்ளாண்ட்லேருந்து சுரக்குறது தான் இந்த வொய்ட் டிஷ்ஷார்ஜ் ஒன் மோர் இண்டிகேட்டர் வந்து உள்ள டியூப்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது கூட நம்ம வெளியில் ஒயிட் டெஷ்ஷார்டாக தெரியலாம் அடிவயிறு வலி இருக்கலாம் ஃபீவர் இருக்கலாம் சில பேருக்கு ஜுரம் இருக்கலாம் அதோட சேர்த்து ஒயிட் டெஷ்ஷார்ட் வரும்போது பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாமோ டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாமோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அரிப்பு இருந்தாலும் வாடாக இருந்தாலும் அதோட சேர்த்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இல்லை கலர் மாறினாலோ அண்ட் அலாங் வித் நம்ம அதோட சேர்த்து அடிவயிறு வலி ஃபீவர் இருந்தாலும் டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை பார்க்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடியது தண்ணி நிறைய குடிக்கலாம் ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட வஜாயங்கள் வாஷ்னு இருக்கும் அதாவது நீங்கள் அந்த லோக்கல் ஏரியாவை நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் அந்த வாஷ் பண்ணாலே அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வெளியில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா இருக்கிற பட்சத்தில் டிஷ்யூஸ் போட்டு இந்தியன் டாய்லெட்டாக இருந்தால் பரவாயில்ல வெஸ்டர்ன் டாய்லெட் கும்போதெல்லாம் டிஷ்யூஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ட்ரிங்க் லோட வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க உங்களை அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹைட்ரேஷன்லேயே நிறைய முறை சரி ஆகிடும் அப் நார்மலாக இருக்கும்போது டிலே பண்ணாதீங்க டெஃபனெட்டாக உங்கள் டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு தாராளமாக தீர்வு உண்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இந்த டாப்பிக்கில் இல்லைன்னா வேறு எதெந்த டாப்பிக்லேயும் கருவின் வளர்ச்சி பதோ இல்லைன்னா கர்ப்ப காலத்தில் ப்ராப்ளம்ஸ் பெண்கள் குறித்து என்ன டவுட்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நீங்க டைப் பண்ணலாம் உங்க கொஸ்டின் தரமா நாங்க எடுத்து ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும்